ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி ஜூலை 2nd. இன்றைக்கி நம்ம யாருக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே வச்சுட்டு எல்லாம் விஷ் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக என்னவெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. நிறையா டே கன்சிடர் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் உங்களுக்கு முக்கியமான ஒரு 2 டே மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேர்ல்டு யூஎஃப்ஓ டே அப்படின்னு ஒரு டேவை வந்து கொண்டாடுறாங்க. யூஎஃப்ஓ டே அப்படின்னு என்னென்னா, அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஏலியன்ஸ்னால் அனுப்பக்கூடிய ஒரு ஃப்ளையிங் சாசர். லைட் மாதிரி தெரியுமாமா, அதுதான் அந்த ஒரு ஃப்ளையிங் சாசர்னு சொல்கிறாங்க. அது ஏன் வருது, எப்போ வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. முன்னாடியெல்லாம் இருக்கிற பல வருஷத்தில் வந்து அதெல்லாம் அப்பியர் ஆகிருக்கு, அது என்னன்னே தெரியல அப்படின்னு சயின்டிஸ்டெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஏலியன்ஸோட வெஹிக்கிளாக தான் இருக்கும், அது ஒரு ஃப்ளையிங் சாசராக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு அசம்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான ரிசர்ச்லாம் போய்கிட்டே இருக்குது. இப்போ அதோட அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும், இப்படி ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஜூலை 2nd வந்து வேர்ல்டு யூஎஃப்ஓ டே அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இன்னொரு டேவும் நம்ம கொண்டாடுறோங்க ஜூலை 2nd. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஐ ஃபர்காட் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே. ஃபர்காட்னா மறந்துட்டோம் அப்படிங்கிற டே. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கோ இருந்தாலும் நம்மளோட பிலோடு ஒன்ஸ் யாருக்காவது நம்ம வந்து விஷஸ் சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா, இந்த ஜூலை 2nd அன்னைக்கு அவங்களுக்கு மறக்காமல் விஷ் பண்ணணுமாங்க. அதுதாங்க ஃபர்காட் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஃபர்காட் டே அப்படி ஜூலை 2nd வரும்போது நம்மளுக்கு வந்து நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக யாருக்கெல்லாம் வந்து நம்ம விஷ் பண்ணாமல் இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கால் பண்ணி விஷ் பண்ணலாமா, அவங்கக்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்டுக்கலாமா, சாரிங்க நாங்கள் இதனால் மறந்துட்டேன், இவ்வளோ ப்ரெஷர்னால உங்ககிட்ட வந்து பேச முடியல, எனக்கு ஒர்க் டென்ஷன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அப்பாலஜிஸ் கேட்டு நம்ம இந்த ஜூலை 2nd வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு விஷஸும் சொல்லிக்கலாமாங்க. அதுக்கு ஒரு டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுதான் ஐ ஃபர்காட் டே, அதுதாங்க ஜூலை 2nd. இன்னும் இந்த மாதிரி நிறைய டே வந்து ஜூலை 2nd அன்னைக்கு இது பண்ணுறாங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த 2 டே மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த மந்த்து ஃபுல்லாக அடுத்து ஜூலை 3rd, 4th என்னென்ன டே நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.